ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஷே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வெஜ்ஜு தான், சொரக்காய் கூட்டு, அவரக்காய் பொரியல், ரசம், அப்புறம் அப்பளம். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொரக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சொரக்காவை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நறுக்கின வெங்காயம், ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து, இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3-4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பில, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து இப்போது அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதத்து கூட சாப்பிட்லாம், இட்லி தோசை கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம், நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது கூட தட்டி வச்சுருக்க பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க அவரக்காவை சேர்த்துக்கலாம். அவரக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா போதுங்க, வெந்துடும் நல்லா. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது கூட தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். ரசம் தாளித்தோம்னா லன்ச் மெனு ரெடி ஆகிடுங்க. இது எப்பவும் பண்ணுற புளி தக்காளி ரெண்டும் சேர்த்து செய்கிற ரசம்தான். தாளித்து விட்டுக்கலாம், கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு, லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சாட்டர்டே, எங்கள் வீட்டில் இதாங்க லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.